Hello friends, welcome back to Sipera channel. Nanda Usapramaraj. Now, I am going to show you this video. That is the Siruba 4 threat overlock machine. I am going to show you how to get the new cocker in this video. SPR Textile Petticoat Legging Patiala Wholesale Vilayil Kadaikum Petticoatil Tower CB Pirivil Sun Pirivil Scallop Smoking Ponder Designil Overlock Coatum Kodavum 6, 7 Mattum 8 Part Sizeil Kadaikum Legging Mattum Patiala Vil S, M, L, XL, XXL, XXXL Ponder Sizeil Kadaikum Idhi Engal Sondha Urpatti First Quality Thodarbukku Keele Irukkum Ennai Anugavum. So first வந்து பாத்தீனா இந்த நூலை சரியா கோக்கலைனா என்ன ஆகும்னு சொல்றேன் அதாவது வந்து பாத்தீனா இந்த நூலை சரியா நாம கோக்கலைனா இதல வந்து பாத்தீனா ஊசி உடையறதுக்கு வாய்ப்பிருக்கு இங்க வந்து பாத்தீனா ரெண்டு லூப் இருக்கு இது ஒன்னோட ஒன்னு வந்து பாத்தீங்கனா உரஞ்சி காயம் படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இல்ல லூப்பர் அட்ஜஸ்ட்மென்ட்டே மாறி உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா சரியா டெயில் உலவாம போறதுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு சோ தயவு செஞ்சு நீங்க எப்பயுமே வந்து பாத்தீனா நூலை கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க சோ கரெக்ட்டா கோக்கலைனா நிறைய பிரச்சனை இருக்கு சோ அப்ப நீங்க மெக்கானிக்க கூப்பிடற நிலைமைக்கு போய்டோம் சோ இப்போ எப்படி கோக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா ரெண்டு நீடில் இருக்கு அதே மாதிரி ரெண்டு லூப்பர் இருக்கு சோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க வந்து பாத்தீனா ரெண்டு நீடில் இருக்கு So, this is the 4 thread overlock. This is the 4 thread. So, this is the 1 thread. So, this is the 4 cones. So, the cone is the same. The cone is the same. So, this is the order. So, this is the order. So, this is the tensile set. So, this is the order. So, this first day, நான் வந்து பாத்தீனா கோத்து வச்சிட்டேன் ஏனா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் சோ இது டிஃபிகல்ட்டா இருக்கறனால வந்து பாத்தீங்கனா என்னால இது கோத்துக்கிட்டே வீடியோ எடுக்க முடியாது சோ அதனால இது கோத்து வச்சத சொல்லிறேன் சோ அதே மாதிரி நீங்க கோத்துக்கலாம் சோ இது கோக்கணும்னா மெயினா நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் தேவை அதாவது இந்த இடிக்கு தேவை இது இல்லேனா நீங்க கோக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ இது எல்லாரும் வந்து பாத்தீனா இது யூஸ் பண்ணுவாங்க சோ ஃபர்ஸ்ட் டென்சல் செட்ல இருந்து வர நூல் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர நூல் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வர நூல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்திருது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்னு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அது டேர் ஆயிடுச்சு சோ அது இல்ல இத பார்த்து கூட நீங்க கோக்கலாம் இருந்தால நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் சோ ஃபர்ஸ்ட் வர நூல் சோ இது ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுப் கலர் ப்ளூ கலர்னு ரெண்டு புள்ளி தெரிது பாத்தீங்களா இதுல ப்ளூ கலர்ல இருக்க புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீடிலோ レッド கலர் புள்ளி இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நீடிலோ இந்த கலர் வேரியேஷன் வெச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்ட்டா இது கோத்துறலாம் ஃபர்ஸ்ட் நீடில இருந்து வர நூல் எடுத்துக்கோங்க அது கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா அதல போட்டுருங்க பட் வந்து நான் பக்கத்து இதல போட்டுருக்கேன் சோ அதுலயும் போடலாம் ஆனா அந்த ப்ளூ கலர் ஹோல்லே நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு அது எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கோத்துடுங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதல ஒரே ஒரு ஹோல் தான் கொடுத்திருப்பாங்க ரெண்டு நீடில் இது நூலு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதல தான் கோக்கணும் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மேலே ஒரு கை மாதிரி இருக்கும் சோ இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நீடில் வந்து ஊசியோட நூல் வந்து பாத்தீங்கன்னா மேலையும் கீழ ஒரு ஹோல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நீடில் ஊசியோட இது போட்டுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் நீடில் தான் பார்க்கறோம்ல சோ இப்போ ஃபர்ஸ்ட் நீடில் நூல் இது வழியா வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஹோல் சோ அது மேலே போட்டாச்சு மேலே அந்த இது மாதிரி இருக்குறதுல சோ அது போட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளூ கலர் இருக்கும் சோ இந்த ப்ளூ கலர்ல கோத்துட்டு அந்த நூல் அப்படியே எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இங்க ப்ளூ கலர்ல போட்டுருக்கோம் அதல கோத்து அந்த வாட்டோலயே எடுத்துக்கோங்க சோ இத நல்லா பாத்துக்கோங்க இந்த ஆர்டர் சோ இது வந்து பாத்தீங்கனா கீழ போட்டு மேலே எடுத்துற கூடாது மேலே போட்டு கீழ எடுக்கணும் இதல செல் டைம் லூப் அந்த மாதிரி வந்துரும் அது எதுமே வராம பாத்துக்கணும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் நீடில்ல கோத்துடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கனா இரண்டாவது நீடில் சோ இப்போ இரண்டாவது நீடிலுக்கு இரண்டாவது டென்சில் செட்ல இருந்து வருது சோ அது வந்து பாத்தீங்கனா இந்த சவுப் கலர் டாட்ல கோத்துறணும் கோத்துட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் நீடிலுக்கும் செகண்ட் நீடிலுக்கும் ஒரே ஹோல் தான் இந்த கீழே இருக்க கையே ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோத்துட்டு அதுலேருந்து எடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா
இந்த சவுப்பு கலர் டாட் போட்டிருக்க அதில் கோத்துக்கோங்க. கோத்துட்டு அதுலேருந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் சவுப்பு கலர் இருக்குது, இதில் ப்ளூ கலர் இருக்குது. இப்போ சவுப்பு கலர் ரெண்டாவது நீடியல் தான். ஸோ இந்த ஹோலில் கோத்துட்டு அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் கோத்துடுங்க. கோத்துட்டு அது ஃபஸ்ட்டு மேலேருந்து உள்ளார எடுத்து இதுதான் லெஃப்ட் சைடு போட்டு ரெண்டாவது நீடியலில் கோத்துடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு நீடியல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோத்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லூப்பர். ஸோ இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு நீடியலில் கோக்கலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் இடுக்கி யூஸ் பண்ணி பண்ணுறதா அது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லூப்பர் நூல், அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரெண்டு டென்சில் செட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லூப்பர் இருக்கும். ஒன்று மேல் லூப்பர்னுவாங்க, அது மேலே ஊசிக்கு மேலே வந்திருக்கும். இன்னொரு கீழ் லூப்பர், அது எப்பயுமே கீழே தான் இருக்கும். ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் லூப்பர் தான் வரும். அடுத்தது மூணாவதாக இருக்க டென்சில் செட் வந்து மேல் லூப்பர். ஸோ அதில் கோத்துக்கணும். கோத்துட்டு இந்த ஹோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூல் கோக்கணும். பட் வந்து இதில் கோக்கலை, பட் இதில் வந்து நீங்கள் கோத்துருக்கணும் கம்பல்சரி. இதில் கோத்து எடுத்துக்கோங்க. கோத்துட்டு இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு இருக்கும், ஒன்று டூ. இதில் வந்து ஃபஸ்ட்டுனா தேடா, அதனால் இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுல கோத்துக்குங்க. கோத்துக்கிட்டு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதுலேயும் கோத்துக்குங்க. இதில் மேலே இந்த கை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு கை இருக்கும், இது ஜிக்ஜாக்காக வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டாட்டும் க்ரீன் கலர் டாட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாலு கலரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேப்பில் உங்களுக்கு பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ இந்த டாட் பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேல் லூப்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டாட்டு, கீழ் லூப்பர் வந்து பார்த்திங்கன்னா இது க்ரீன் கலர் டாட்டு. ஸோ இப்போ மேல் லூப்பர் தான் பார்க்குறோம்ல, இப்போ அது ஃபஸ்ட்டு இதில் கோத்துக்கோங்க. ஸோ இதில் கோத்துக்கிட்டு அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க, இல்லை எந்த ஒரு லூப் வந்துடக்கூடாது. ஸோ இப்போ இதில் எல்லோ கலர் இருக்குது இந்த ஹாமில் கோத்துக்கிட்டு இப்போ சைட்லேருந்து பார்த்தா அந்தான மிஷின் ஒட்டி இருக்கிற ஓட்டையில் எல்லோ கலர் டாட் போட்டிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோத்துக்குங்க. கோத்துக்கிட்டு அந்த நூல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் கோத்துக்குங்க. ஸோ இந்த ஹோலில் கோத்துக்குங்க. இதில் கோத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஹோலில் கோத்து, இந்த மேலே இருக்க லூப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துட்ட ஒரு ஹோல் இருக்குது. ஸோ லூப்பர் இதில் கோத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூவ் பண்ணுறோம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கீழே இதில் கோத்துட்டு அந்த நூலை இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இது வழியாக கோத்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், கோத்து பின்னால் பக்கமாக எடுத்துடணும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கோத்து இந்த ஓட்டை வழியாக எடுத்து இதை இங்கே முன்னால் கோத்து இதை பின்னால் வழியாக எடுத்துடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில் மாதிரி கைடு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எடுத்துட்டு இந்த லூப்பர் நூலை என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு ஸோ அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசிக்கு முன்னால் எடுத்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ ஊசிக்கு முன்னால் போட்டுருங்க. ஒன்ஸ் மோர் காட்டுற பாருங்கள். இப்போ தேர்டு டென்சில் செட்லேருந்து வருது, இங்கே ஃபஸ்ட்டு ஹோலில் கோக்குறீங்க, கோத்து இங்கே வருது. வந்ததுக்கப்புறம் இந்த இதில் கோத்துருங்க. இது எல்லோ கலர் டாட் இருக்குது. ஸோ இதில் கோத்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கோத்துருங்க. இதில் கோத்துட்டு பின்னால் ஒரு இது இருக்குது, அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் இங்கே இதில் கோத்துருங்க. கோத்து பின்பக்கமாக எடுத்து கொண்டு போய் அந்த மேல் லூப்பர் கையில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹோலில் கோத்துருங்க. கோத்து இது வழியாக கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த முன்னாடி இருக்கிறது இதில் கோத்து பின்னால் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மேப் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து லூப்பர் வந்து அதாவது ஃபோர்த்து கடைசி லூப்பர் பார்க்கலாம். இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து லூப்பர், மேலேருந்து நூல் எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் கோத்து கீழே எடுத்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து இதில் கோத்துடுங்க. இதில் கீழே இருக்க இதில் கோத்துட்டு நெக்ஸ்ட்டு இது க்ரீன் கலர் டாட்டு, இது க்ரீன் கலரில் கோத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுலேயும் க்ரீன் கலர். இதில் வந்து நம்ம சைட்லேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் கோத்துட்டு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ இது கீழே இங்கே இருக்குது, இதில் கோத்துக்கோங்க. கோத்துட்டு இதை எடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ் லூப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஹோலில் கோத்துருங்க, கீழ் லூப்பர்லேயே இந்த ஹோலில். இதில் கோத்துட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில்
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு ஹோல் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியலன்னு தெரியல. ஸோ இந்த பக்கம் பின் பக்கம் எடுத்து காட்டுறேன். லூப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது இந்த இடத்துல. அது உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோல் என்ன பண்ணுறீங்கன்னா பி பேக் சைட்லேருந்து விட்டு எடுத்துக்கோங்க, நூலை பேக் சைட்லேருந்து விட்டு எடுத்து ஃப்ரண்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படி எடுக்கிற நூலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேக் சைட்லேருந்து விட்டு எடுத்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃப்ரை இதில் விட்டுக்கோங்க. இதில் போட்டு இதில் இங்கே முன்னால் விட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நூல் இருக்கணும் த்ரெட்டு. ஸோ இதில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேல் லூப்பர் மேலே போட்டு பின் பக்கமே எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்பர்லேருந்து இப்படி எடுக்கிற நூலை இப்படி எடுத்துருங்க. இந்த மல்க்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இப்படி எடுத்து இந்த மேல் லூப்பருக்கு மேலே போட்டு இப்படி பின்பக்கமாக எடுத்துருங்க. முதல் லூப்பர் ஊசி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி முன்பக்கமாக வந்துடணும் அது. ஸோ இந்த மேல் லூப்பர் ஊசி வந்து பார்த்திங்கன்னா இப்படி முன்பக்கமாக வந்துடணும். கீழ் லூப்பர் ஊசி வந்து பார்த்திங்கன்னா மேல் லூப்பர் ஊசி லூப்பர் மேலே போட்டு பின்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இந்த ரெண்டு நாள் ஊசியும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ கடைசி லூப்பர் மட்டும் ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ மேலே இருந்து டென்சல் செட்லேருந்து வருது, இங்கே ரெண்டாவது ஹோலு, இங்கே கீழே இருக்கிறதுல கோர்த்துருங்க. கோர்த்துட்டு இது க்ரீன் கலர் ஓட்டையை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஹோலு, நெக்ஸ்ட்டு இங்கே கோக்குறீங்க, இதில் கோர்த்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் லூப்பர்லேயே ஒரு அட்டாச் ஆகிருக்கு ஹோலு, அதில் கோர்த்துட்டு பேக் சைட்லேருந்து விட்டு ஃப்ரண்ட் சைடு எடுங்க. அது ஹோல்ஸ் வீடியோவில் தெரியல அதில் இருக்கும். ஸோ விட்டு எடுத்திங்கன்னா அந்த ரயில் மாதிரி இருக்கிறதுல வந்து இங்கே ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்து இதுலேருந்து எடுத்து பின்னால் போட்டுருங்க. ஸோ இந்த மேல் லூப்பர் மேலே போட்டு பின்னால் போட்டிங்கன்னா முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தைக்கலாம். இப்போ தைச்சு கட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நூலை எடுத்து போட்டுற வாட்டி நம்ம இந்த குதிரையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே தூக்கிடலாம். ஸோ தூக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த நூலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இது இப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தைச்சி பார்க்கலாம். இப்போ த்ரெட்டு வருது. இப்போ வந்து பீஸ் வச்சு தைச்சி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தையல் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. ஸோ இது தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த டென்சல் செட்டை அட்ஜஸ்ட் பண்ணால் வரும். இது அதுக்கடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மிஷினை ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே மேலே ஒரு பிளேலிஸ்ட்டில் தர ஐக்காலில் நீங்கள் போய் என்ன போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ லெட்டர்.